எவ்வளவு சோகத்தை மறைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நம்மகிட்ட எவ்வளவு சந்தோஷமா பேசிச்சு சிரிச்சிச்சு பழகிச்சு இல்ல பாஸ். படிக்கல மூடிட்டேன். புஸ்தகத்தை மட்டும் இல்ல என் மனசையும் சேர்த்து. அவ மனசுல இன்னொருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நான் ஆசைப்படுறது தப்பு இல்லையா? நாளைக்கு காலையில முத வேலையை அந்த பொண்ணு கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த பேக திருப்பி கொடுத்துடணும். வாங்க சார், வாங்க மேடம். அக்கா கொஞ்சம் இதை பிடிங்களேன். உள்ள வேற ஏதாவது இருக்கா பாரு. ஏய் ராதா, ரொம்ப தலைவலிக்குது, போய் காஃபி போடு. சரி மேடம். எங்க போச்சு? இங்கதானே வச்ச வசந்தி? என் வயரணக்கேஸ் உங்ககிட்ட கொடுத்தேன் இல்லையேக்கா? இந்த வீட்டுல எது வச்சாலும் இருக்காது. என்ன அக்காவோட வைர நெக்லஸ் காணுமா? சொல்லுடி, எப்படி அந்த சிகரெட் இங்க வந்தது? உன்னதான் கேக்குறேன், எப்படி வந்தது? நீங்க ஊர்ல இல்லாத போது ரெண்டு திருடங்க இங்க வந்தாங்க, அவங்கதான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருடங்களா? ஆமா மேடம், மூணு நாள் அவங்களை இங்கதான் அடைச்சு வச்சிருந்தோம், அதுக்கப்புறமா விட்டுட்டோம். ஆனா அவங்க போகும்போது எதையும் எடுத்துட்டு போல. யாருக்கு கதை விடுற? இந்த வீட்டுல ஒவ்வொரு பொருளும் எப்படி காணாம போகுதுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. எங்கடி என் வைர நெக்லஸ்? எனக்கு தெரியாது மேடம், நான் எடுக்கல. நீ எடுக்கல? நீ யார மறைச்சு வச்சிருந்தியோ அவன் எடுத்திருக்கான். சொல்லு யார அவன்? தெரியாது மேடம். தெரியாம எதுக்குடி திருட்டு பையில வீட்டுல வச்சிருந்த? நான் வைக்கல மேடம், குழந்தைங்க தான் சொன்னாங்க. குழந்தைங்க சொல்லுண்டி, உனக்கு எங்கடி போச்சு புத்தி? பதில் சொல்றியா நீ? அவ சொல்ல மாட்டா, அவளை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஓடி வெளியே, ஓடி வெளியே. உன்னை எல்லாம் வீட்டுல வச்சிருந்தேன். என் வயிறு எனக்கு சொட வா, இல்லாட்டி இந்த வீடு பக்கமே வராதே. பண்ணல மேடம், என்ன அனுப்பாதீங்க, நான் எங்க போவேன்? எங்கயாவது போ, பொண்ணு வழி இல்லையா செத்து போல. யார பார்த்து சாகு சொல்ற? அவ யாரும் நினைச்சு என்ன வக்காலத்து வாங்குறீங்க? மரியாதையா உள்ள வாங்க.